ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஈரோடு ஸ்பெஷல். இன்றைக்கி நாம் ஈரோடு ஸ்பெஷலை நல்ல டேஸ்டியான கார தோசை எப்படி பண்ணுறதுனா நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இந்த கார தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 6 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 3 தக்காளி சேர்த்துக்குங்க. கூடவே காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கார சட்னி பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து சின்னதாக 1 துண்டு புளி, அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேணாம், நல்லா இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். நம்ம ரெகுலராக ஊற்றக்கூடிய தோசை மாவு தான் இதுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா இந்த பதத்துக்கு நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கல் நல்லா சூடாயிருச்சு. இனி நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இந்த தோசைக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்து கூட பண்ணலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தோசை நல்லா வெந்துடுச்சு. இனி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார சட்னியை தோசை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கார தோசை ரெடி ஆகிடுச்சு. இனி இதை நம்ம எடுத்துடலாம். இந்த கார தோசைக்கு எந்த ஒரு சைடிஷுமே தேவையில்லை, இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க, இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஈரோடு ஸ்பெஷலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.